ஹாய் கே இஸ் வெல்கம் டு ஏஸ் டாமா கிளப் வீடியோ பார்க்கறது முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம இந்த ஸ்டோரியோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோட ஸ்டார்டிங்ஸ்லேயே நம்ம ஹீரோ ஹீரோயினும் வந்து ஆஃபீஸில் இருக்காங்க அப்போ வந்து அவளோட தங்கச்சி சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து நம்ம ஹீரோ கொடுக்க வரா இதில் வந்து என் ஆசை பாசம் அன்பு எல்லாமே கலந்து உங்களுக்காக ஸ்பெஷலாக ருசியாக சமைச்சிருக்கேன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டுருக்கா இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து டக்குன்னு அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோவுக்கும் ஊட்டி விட்றா இந்த ஐயா இதில் வந்து ஆசை பாசை எல்லாமே கலந்து செஞ்சுருக்கோம் லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கு தான் வந்திருக்கான்னு இவன் வந்து சொல்லி அவனுக்கு ஊட்டி விட்றா இதெல்லாம் பார்த்தா அவளுக்கு செம்மையாக கோவம் ஆகிடுது அப்போ அந்த ஐயையே உனக்கு என்ன ஒரு சாப்பாடு கூடவா செய்ய தெரியாது கல்யாணம் பண்ணுற அன்றரை வயசாகிடுச்சு இன்னும் சமைக்க கூட தெரியல உன் புருஷன் ரொம்ப பாவம் நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அவனுக்கு ஒரு நல்ல செஃப் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பேன் நீ வந்து சமைச்சி வந்து அசத்தி என்கிட்டயா என்கிட்டேயா சொல்லல இவள் வந்து கலாய்ச்சி விட்றா இதெல்லாம் பார்த்தா அவள் தங்கச்சி செம கோபத்தில் இருக்கா நம்ம ஹீரோ வந்து நீ எதுக்கு இப்போ இங்கே வந்தேன்னு கேட்கும்போது இல்லை நான் சும்மா அவங்கள பார்க்கலான்னு தான் வந்தேன் வேறு ஒன்றும் இல்லைன்னு அவளும் வந்து கொஞ்சம் ஜொல்லு விட்றா அப்புறம் நம்ம ஹீரோ வந்து சரி நீ இப்போ காலம் அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லினா அவளும் வந்து கிளம்பிடுறா இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோனுக்கு வந்து ஆயிடுது ஏன் எதுக்கு அவ இங்க வரா அவனுக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொண்டு வரா உனக்கு அவளுக்கு என்ன தொடர்பு இருக்கு நீ வந்து எதை என்கிட்ட மறைச்சிட்டு கூட சொல்லக்கூடாது நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவ வந்து கோவப்பட்டு கத்திட்டு வெளில போறா அந்த நிமிஷம் வந்து நம்ம ஹீரோவை கையை இழுத்து மடில உட்கார வச்சு என்னாச்சு நீ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற நீ இவ்வளோலாம் கோவப்பட வேணாம் நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்றதுக்கான நேரம் இது கிடையாது ஆனால் கண்டிப்பாக அவன்கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவளே மட்ல வச்சு கொஞ்சிருக்கான் எனக்கெல்லாம் இந்த ஒன்று பாசலாக ஒன்றும் தேவை கிடையாது நீ சொல்லவே வேணாம் நீ எப்படியாவது போ என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் நீ பேசாத எனக்கு வந்து உங்ககிட்ட இருக்கவே பிடிக்கல நம்ம ஹீரோயின் வெளில போகிறோம் இதெல்லாம் வந்து ரூமுக்கு வெளில நின்றுக்கிட்டு ஹீரோயினோட தங்கச்சி கேட்டுட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோயின் வந்து வெளில வந்தோன்னா அவளை தள்ளி விடுறதுக்கு வந்து கையை வச்சுத்தாலும்னா ஆனால் வந்து நம்ம ஹீரோயின் நவந்ததுனால போய் கீழே வந்துட்டான் இதை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து நீ இன்னும் திருந்தவே மாட்டியா இன்னும் எத்தனை வாட்டி தான் பட்டு அசிங்கப்பட போகிறேன்னு ஒன்றும் புரியவே இல்லை ஆனால் எல்லாமே வந்து நீயும் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுற பட் எல்லாமே பழைய டிரிக்கால் இருக்குது ஏதாவது புதுசாக யோசின்னு நான் ஒன்ட்டு அப்போவே சொல்லிட்டு நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு இவளும் வந்து திட்டி விட்டுடுறா அப்போ வந்து நம்ம ஹீரோயின் இவ வந்து இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாளே இவளுக்கு வந்து பின்னாடி இருந்து யாரோ சொல்லி கொடுத்துட்ருக்காங்களோ நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்கும் போது அவளோட தங்கச்சிக்கு ஒரு கால் வருது அதில் வந்து லீனாக கால் பண்ணுறா இதை பார்த்தோன்னே ஓ இப்போ தான் எனக்கு விஷயம் புரியுது இவ வந்து இப்போ யானை விட்டுட்டு இப்போ இவன் கூட சுற்றிட்டு இருக்காளா தான் வந்து மாதிரிலாம் பண்ணுறாளா இருக்கட்டும் இருக்கட்டும் எவ்வளோ தூரம் போகுதுன்னு நம்மளும் பார்ப்போம் நம்ம ஹீரோயினும் போயிடுறா அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் வந்து அந்த இருக்கா அப்போ வந்து நம்ம ஹீரோ அந்த காரில் வந்துட்டு இருக்கான் இதை பார்த்து அவரோட தங்கச்சி இவ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து விளாண்டுட்ருக்கானு கல்யாணம் பண்ண பொண்ணு மாதிரியாக இருக்கா இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் அதெல்லாம் உங்கள் குடும்பத்துக்கு தானே அசிங்கம் நீங்கள் வந்து இதை அப்பவே எல்லாத்தையும் பார்த்து இப்போ இது பண்ணியிருக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஏற்றி விட்டுட்டுருக்கா இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு நீ கொஞ்சம் வாய முடியும் தேவையில்லாத வார்த்தைலாம் பேசிகிட்டு இருக்க நான் உங்ககிட்ட இதை பற்றி எதுவுமே கேட்கவே இல்லைன்னு பேசுகிறான் அப்போ வந்து இவன் வெளில போகிறான் மீறி எங்கே போகிறீங்க நான் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அவன் நம்ம ஹீரோட கையை பிடிக்கிறா இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து மரியாதை எங்கள் மேலேருந்து இப்போ கை எடுக்கிறியா இல்லையான்னு இவன் கற்றுணுன்னு அவள் வந்து கையை எடுத்துடுறான் இதெல்லாம் பார்த்து அவள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்கன்னு பார்க்குறேன் நான் வந்து உங்களை பிரித்து காட்டுறேன்னு இவ்வொரு பிளான் போட்டுட்ருக்கா அப்போ வந்து அந்த பர்சன் அவளோட அவள்கிட்ட வந்து உங்களோட அமௌண்ட் வந்து முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே வந்து நீங்கள் விளாட முடியாது மேலே விளாட்ணுன்னு நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுக்கணும்னு வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கான் அந்த நிமிஷம் வந்து நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான் டே ஏண்டா இப்படி பண்ணுற என் செல்லத்தை விளாட விடுங்கலாண்டா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கட்டும்னு சொல்கிறான் அவன்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்தோன்னா அவன் வந்து எல்லா காசையும் வாங்கிடுறான் இதை வந்து ஹீரோயின் பிடிங்கிட்டு உனக்கு வந்து கொஞ்சம் காசு தானே தேவை நீ எதுக்கு எல்லாத்தையும் வாங்குற நீ வந்து சத்தம் போட்டுட்டு பேலன்ஸை நம்ம ஹீரோட்ட கொடுத்துட்டு நீ இந்த மாதிரி எனக்காக வந்து செலவு பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத உங்ககிட்ட நான் என்ன காசு கேட்டேன்னா அவன் வேலையை என்னமோ நீ அதை பாருங்கும்போது அப்புறம் நம்ம ஹீரோ அது எப்படி நான் உனக்காக செலவு பண்ணாமல் இருக்க முடியும் நீ தானே என் ஒய்ஃபன நான் ஹஸ்பண்ட் தானே உனக்கு தேவையான இல்லாத நான் தானே செய்யணுங்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை சரி சரி கோவப்படாத இந்த வளையத்தை வச்சு விளாடுன்னு சொல்லிவிட்டு அவங்க கொடுத்துட்றான் அப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு வளையமாக தூக்கி போடுறான் ஆனால் அவளால் வந்து ஒரு டெடி கூட வின் பண்ண முடியல இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு வலையத்தை எடுத்து அவன் கழுத்தில் போட்டு நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறீங்க உங்களோட பெரிய பேர் நான் தான் நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதா உங்களுக்கு நான் தானே சொந்தம் நீங்கள் என்கிட்ட வந்து கோவப்படலாமா நீங்கள் கோவப்பட்டால் நான் என்ன பண்ணுறது இவன் வந்து லவ் டைலாக்லாம் பேசுனோன்னு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் மெல்ட் ஆகிடறா இதெல்லாம் கேட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது ஆனால் நம்ம பயப்பில் எல்லாத்தையும் வந்து கனவு தாங்கிருக்கான் நம்ம ஹீரோயின் வந்து அதை அவள் கண்டுக்கவே இல்லை அவ பாட்டுக்கு டெடிபீரை டக்கு டக்கு டக்குன்னு போட்டு டெடிபீரியமே நம்ம ஹீரோயின் வந்து வின் பண்ணிடுறா இதை பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவன்கிட்ட போய் கொடுக்குறான் நீ வந்து எனக்கு அமௌண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணியில அதுக்கு பதிலில் நீ இந்த டெடிபீரை வச்சுக்கோணும் அவன்கிட்ட கொடுத்தோன்னா அதை வாங்கின அவன் வந்து நீ எதுக்கு இப்போ என்கிட்ட இவ்வளோ கோவப்படுற நீ இவ்வளோ கோவப்படுறதுல நான் என்ன பண்ணுறது உங்ககிட்ட இல்லை உண்மையே சொல்லான்னு தான் இருக்கேன் நீ எந்த நான் சொல்கிறத பொறுமையாக கேளுன்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறேன் இதை கேட்ட நம்ம ஹீரோ வந்து எனக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை எதை பற்றி நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை அப்படி சொல்கிறான் நீ ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்குற ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவள் தான் என் உயிரே காப்பாற்றுனான் அந்த நன்றிக்காகையாவது நான் அவள் கூட வந்து பழகணும் இல்லைன்னு இவள் சொல்கிறான் ஓ இவள் இப்படி வேறு போய் சொல்லிகிட்டு இருக்காளா இதை கண்டுபிடிக்க நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்கா அப்போ இதெல்லாம் வந்து காரில் இருந்து பார்த்துட்டு இருந்த அவள் தங்கச்சி காரிக்கு செம கடுப்பாகிடுது ஓ இவங்க இந்த அளவுக்கு லவ் பண்ணிகிட்டு இருக்காங்களா இவங்களை வந்து சீக்கிரமாக பிடிக்கணும்ன்ட்டு இவ வந்து நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் லீ வந்து கால் பண்ணுறான் நீ என்ன சொன்ன சொன்ன விஷயத்தை வந்து நீ பண்ணனியா இல்லையா அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சியா இல்லையா நீ கேட்குறான் நீ என்ன ரொம்ப ஈஸியாக பேசிட்டு இருக்கா அவங்கள என்ன பிரிக்கிறதுனா அவ்வளோ ஈஸியாக அவங்க அந்த அளவுக்கு லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் எப்படி நான் எப்படி பிரிக்க முடியும் நானும் தான் ஏதாவது ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன் ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது நான் என்ன சொன்னாலும் வந்து அவ கேட்க மாட்டேங்கிறான் நான் அதுக்கு என்ன தான் செய்கிறது முடிஞ்சா நீ வந்து அவங்கள பிரித்து காட்டுன்னு சொல்லிட்டு இவ்வளவு வந்து கடப்பாய் ஃபோனை வந்து வச்சிடறா ஆனால் காலையில் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி நம்ம ஹீரோவை பார்க்க வரா அங்க வந்து ஒரு ட்ராமா போடுறா உங்களுக்கு வந்து என்ன பிடிக்கலன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு நான் இனிமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நான் வந்து இந்த ஊரை விட்டே போகிறேன் ஆனால் அதுக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி கையால் ஒரு கப் சூப் மட்டும் எனக்கு செஞ்சு

போய் நிறையா சூப்பு இருக்கு நீயும் கொஞ்சம் குடின்னு சொல்லி அவகிட்டையும் கொடுக்குறான் ரெண்டு பேரும் வந்து போட்டி போட்டு குடிக்கிறாங்க ஆனால் சூப்பு வந்து நல்லா இல்லை போல் அதை வந்து அவள் கறி சூப்பு ரொம்ப நல்லா இருக்கே பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் குடிக்கிற மாதிரியே இருக்கேன்ட்டு அவள் ஒரு பில்ட்டை போடுறா இதை கேட்ட நம்ம ஹீரோயின் வந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல கூட கிடைக்காது ஏ வீட்டுக்காரர் செஞ்சுருக்காரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கேன்னு இவளும் வந்து சொல்கிறா இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ சூப்பு ரொம்ப நல்லா இருக்கு போல இந்த இன்னும் கொஞ்சம் இருக்குது குடிங்கன்னு சொன்னோன்னு அதை எடுத்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா எனக்கு தான் இந்த சூப்புன்னு சொல்லிட்டு குடிக்க போறங்க தங்கச்சிக்காரி எனக்கு தான் எல்லாம் சூப்பர் வேணும்னு அதை பிடிங்கி அவளும் குடிச்சிடுறா அப்போ அங்கே அந்த யான் வந்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் நான் ஒருத்தர் இருக்கும் போதே நீ வந்து இன்னொருத்தவங்க கூட டேட் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம என் தங்கச்சி போட்டு அடிக்கிறான் இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்போ வந்து அவ லாக்கெட்டை காமிச்சி இதோட உங்கள் ட்ராமாலாம் முடிச்சுக்கோங்க எனக்கு என்ன ஒன்றுமே தெரியாதா லீ இருந்தாலும் சேர்ந்து இந்த பிளான் என்னோடய லாக்கெட்டை திருடி அவரை வந்து காப்பாத்தினா மாதிரி ஒரு பிளான் இருக்கீங்க வந்து அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு விஷயத்த காட்டுறாங்க நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வந்து அவகிட்ட உங்களோட உயிரை காப்பாத்தினதே நான் தான் நீங்கள் வந்து எனக்காக இதை கூட பண்ண மாட்டீங்களான்னு கேட்குறா இது வந்து பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோயின் வந்து நான் அவனை காப்பாற்றினதே நான் தான் ஆனால் வந்து நீ காப்பாற்றினு நீ வந்து போய் சொல்லி ஏமாத்திகிட்டு இருக்கியான்னு கேட்டோன்னே இதை கேட்ட நம்ம ஹீரோவுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுது என்னை காப்பாற்றினது பண்ணது அப்போ நீ தானா அந்த பொண்ணுன்னு கேட்கும் போது ஆமாம் நான் தான் உன்னை வந்து அன்னைக்கு காப்பாற்றினேன் நம்ம ஹீரோயினை வந்து சொல்கிறா நம்ம ஹீரோவுக்கு வந்து இதெல்லாம் கேட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுது நம்மளோட ஒய்ஃப் தான் நம்மள காப்பாற்றி ஹீரோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் அப்போ வந்து அவளோட தங்கச்சிக்கு வந்து கோவம் வந்து நீ வந்து எனக்கு தேவையானது எல்லாத்தையும் எங்கிட்டேன்னு பிடிங்கிட்ட நான் வந்து உன்னை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு அவ கத்துறா அப்போ நம்ம ஹீரோயின் வந்து நீ என்கிட்ட பேசுறதுக்கான நேரம் இது கிடையாது உனக்காக ஒரு பர்சன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாரு அவங்ககிட்ட பேசுன்னு சொன்னோன்னே யான் வந்து உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ எனக்கே வந்து துரோகம் பண்ணியிருப்ப அப்படி சொல்லி அவளை வந்து வந்து அடிச்சு இழுத்துட்டு போகிறான் அவங்க வீட்டை கட்டுறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பேன் நான் உன்னை நம்பினத்துக்கு நீ என்னை வந்து நடுத்தருக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டில்ல அந்த ஆன் வந்து பேங்க்ராப் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே உன்னை நம்பினத்துக்கு நான் இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறேன்னு இவர் வந்து கோவப்படுறாரு இதெல்லாம் கேட்டால் அவர் தங்கச்சி கறி கா மெசேஜ் பண்ணுறா இப்படி வந்து என்னை மன்னிச்சிடு நான் தெரியாமல் பண்ணிட்டேன் உங்க வந்து நான் மன்னிப்பு கேட்கணும் உன்னை நான் மீட் பண்ணணும்னு சொல்லும்போது போது அவன் சொல்கிறான் நீ வந்து மண்டி போட்டுக்கிட்டே எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் நான் அவனுக்கு வந்து மன்னிப்பு தருவேன்னு சொன்னோன்னு இவ்வளோ வந்து அதே மாதிரி பண்றா அங்கே உள்ளவங்களாம் பார்த்துட்டு இவளை பார்த்தியா இவ எவ்வளோ திமுறா கொஞ்ச நாளுக்கு தெரிஞ்சிட்டு இருந்தா இப்போ அவன் வந்து கலட்டி விட்டோன்னே இப்போ அவளோட நிலமை வந்து பிச்சைக்காரியை விட ரொம்ப மோசமாக போயிடுச்சுன்னு அங்கே உள்ளவங்களாம் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டோன்னா அவளுக்கு ரொம்ப அவமானமா போயிடுது அப்போ எப்படி வந்து அதே மாதிரி அவன் யான் வீட்டுக்கு வந்துடுறா அப்போ வந்து ப்ளீஸ் நான் உன்னை பார்க்கணும் நீ சொன்ன மாதிரியே அவன் வந்துட்டேன் நீ வெளில வான்னு வந்து அவள் கத்திட்டு இருக்கா அப்போ வந்து அவரோட பாடி கார்டு வந்து அவர் வந்து சும்மா தான் சொன்னார் எங்கள் பாஸ் நீங்கள் வந்து அதை நெஜனை எடுத்துகிட்டே வந்துட்டீங்களா அவருக்கு வந்து அவங்க மூஞ்சை பார்க்கவே இஷ்டமே இல்லை நீங்கள் இப்போ வெளில போகலான்னு சொன்னோன்னா அவள் வந்து அப்படியே பைத்திய மாதிரி கத்திட்டு ரோட்டில் நின்றுட்டு கத்துறா எல்லாத்தையும் காரணம் நீங்கள் தான் நீங்கள் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேண்டு இதெல்லாம் வந்து லீவ் வந்து வீடியோ கால் மூலியமாக பார்த்துட்டு இருக்கா பார்த்துட்ருக்கான் ஆனால் வந்து இவளை போய் நம்பினத்துக்கு இவள் இந்த மாதிரி பண்ணிட்டாலே இப்போ நம்ம தான் ஏதாவது வேறு பிளான் பண்ணி ஆகணும் இவளை நம்புறதெல்லாம் வேஸ்ட்டு நினச்சிட்டு இருக்கான் அப்போ வந்து நம்ம ஹீரோயினை வந்து அவங்க அப்பா மீட் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருக்காங்க போல் அவள் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எதுக்கு இப்போ வந்து வர சொன்னீங்கன்னு இவன் கேட்கும் இல்லைம்மா நீ வந்து மர்மன்ட்ட சொல்லி கொஞ்சோன்னு பணம் மட்டும் வாங்கி கூடமா நம்ம வந்து இப்போ கஷ்டத்தில் இருக்கோம் நம்மளை நீ இதம்மா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு இப்படிலாம் கேட்கறதுக்கு வெக்கமா இல்லை நீங்கள் எதுக்கு இந்த மாதிரிலாம் என்கிட்ட வந்து பேசுறீங்க நீ இந்த மாதிரி என்கிட்ட பாசமாக பேசுனா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் வந்து கேட்டுறவன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு இவள் சொன்னதுக்கப்புறம் அந்த ஆளுக்கு கோவம் வந்து நம்ம ஹீரோயின் அடிக்க போயிடுறாரு அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் ஒய்ஃப் மேலேயே கையை வச்சிருப்பேன் அவ அடிச்சு மட்டும் பார்த்துருந்தா உன்னை நான் என்ன பண்ணிருப்பேன்னு தெரியாதுன்னு சொல்லும்போது அந்த ஆசிரியர் சும்மா பேசிக்கிட்டு இருந்தமா அப்பல நான் ஒன்றுமே பண்ணலன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை அழைச்சிக்கிட்டு போயிடுறான் அப்போ வந்து அந்த ஆளு கடன் கொடுத்தவெல்லாம் வந்து கடனை கேட்க வந்து சண்டை போட்டுட்ருக்கானுங்க அவர் வந்து இப்போ இல்லை சொல்லணும்னா அவரை போட்டு அடிக்கிறாங்க ஆனால் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோ நினைச்சிட்டு போகிறது எல்லாத்தையும் வந்து லீவ் பார்த்துட்டு இருக்கான் ரெண்டு வந்து சீக்கிரமா பிரிச்ச அவன நீ இவன் வந்து யோசிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே ஒரு ஆள் அந்த ஆள்கிட்ட மெடிசன் ஒன்று கொடுத்து இந்த மருந்தை வந்து நீ சாப்பிட்டுட்டு உனோட பொண்ணோட ஹாஸ்பிட்டலில் போய் நீ அட்மிட் ஆகிடு அங்கே போனதுக்கப்புறம் நான் அவங்க சொல்கிற மாதிரி நீ நடிச்சுன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கணுன்னு சொன்னோன்னே அந்த ஆள் வந்து அவர் சொன்னதை கேட்டுட்டு அந்த மருந்தெல்லாம் குடிச்சுட்டு நம்ம ஹீரோயினோட ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அப்பாவோட நிலமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இந்த நிலமையிலேயே வந்து நீ அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியான்னு வந்து அவகிட்ட கொஞ்சம் ரூடாக நடந்துக்கிறாரு இதை பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறீங்கன்னு அவள் தள்ளு தள்ளிடுறா கீழே விழுந்தோடன அவர் வாயில் வந்து பிளட்டு வருது இதை பார்த்து நம்ம எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது என்னாச்சுன்னு போயிட்டு அவள் அப்பாவை போய் பார்க்க போகிறான் அந்த நிமிஷம் அவள் தங்கச்சி வந்து எங்கள் அப்பா வந்து நீ கொண்டுட்டு இல்லை நான் உன்னை சும்மா விடமாட்டேன்னு கத்துறா நான் என்ன பண்ணேன் நான் வந்து ஒன்றுமே பண்ணலேன்னு சொல்லும்போது அங்கே உள்ள ஒரு நர்ஸ் வந்து இவங்க தான் தள்ளி விட்டாங்க தள்ளி விட்டாங்கன்னு சொன்னோன்னு அங்கே உள்ள அந்த டாக்டர் வந்து நீ வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண உனக்கு எந்த தகுதியும் கிடையாது நீ ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளில போக சொன்னால் நம்ம ஹீரோ ஆ எனக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு பிடிக்கவே இல்லை நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு உங்கள் வேலையை வேணா ஒன்று வேணான்னு அவன் டைடி கார்டை தூக்கி கட்டி வீசிட்டு போயிடறா அக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பெர்சன் வந்து அவங்கள்கிட்ட யார் செஞ்சான்னு கண்டுபிடிக்க சொன்னேன் நீங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் கேட்டபோது நான் கண்டுபிடிச்சிட்டேன் மேடம் இது செஞ்சது எல்லாமே லியோட வேலை அங்கே அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு தான் எல்லாம் தெரியுமே அவன் தான் இது மாதிரிலாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறாங்கிறது வந்து லீ ஆனால் அவன் வாயாலே உரிமையை ஒத்துக்க வைக்க போகிறேன் நான் வந்து சொல்கிற டைமுக்கு நீங்கள் கரெக்டாக அங்கே வந்துருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு அங்கே போகிறான் அவனை மீட் பண்ணுறதுக்கு பார்த்து லீ வந்து எனக்கு தெரியும் நீங்கள் வருவீங்கன்னு ஆனால் வந்து வந்த வேகத்தில் என்னை கொலை பண்ணிடுவேன் நான் நினச்சேன் இவ்வளோ காமாக பேசிட்டீங்கன்னு சொல்லும்போது அது எப்படி நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேணாமா அதுக்குள்ளே நான் எப்படி இது மாதிரிலாம் பண்ணுவேன்னு சொன்னோன்னே அவனுக்கு வந்து டவுட் ஆகிடுது எல்லாமே அவள் பேக்கெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க ஏதாவது ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு எதுவும் அவங்களோட பேக்கில் ஒன்றும் இல்லை பாஸ் நீ அவன் சொன்னதுக்கப்புறம் இவன் லீவ் சொல்கிறான் எனக்கு வந்து என் சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லை அதை நான் பார்க்க வேணாமான்னு இவன் சொல்லிட்டு அப்போ நம்ம வந்து நீ எதுக்கு என்னை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க இப்போ எதுக்கு என்னை நீ இப்போ வர வச்சிருக்குன்னு இவன் கேட்குறா அப்போ வந்து இல்லை உண்மையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான் நான் வந்து ஒன் இயருக்கு முன்னாடி அவனுக்கு ஆள் வச்சு கொல்ல ட்ரை பண்ணேன் அதுலேருந்து அவன் தப்பிச்சிட்டான் சரி உன் தங்கச்சியை வச்சு ஏதாவது காரியம் சாதிக்கலான்னு அவளை வச்சு பிளான் போட்டேன் அவள் எல்லாத்தையுமே வந்து சொதப்பிட்டா தான் வந்து உங்க அப்பாவுக்கு பாய்சன் கொடுத்து ஒன்றை அவங்க மூலியமாக ஏதாவது பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் பாவம் நீ தான் வந்து மாட்டிக்கிட்ட இதுல வந்து உன் தப்பு எதுவுமே கிடையாது அப்படின்னு இவன் எல்லா உண்மையே சொல்லிட்டான் இதை கேட்ட நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப தேங்க்ஸ் நீ வந்து இப்போ எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்கிறான் அவன் வந்து நீ என்ன சொல்கிறங்கும் போது ஆமாம் நீ பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே லைவாக இருக்கு எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்னோன்னு இவன் ஓடி போய் பார்க்குறான் செடிக்கு பின்னாடி வந்து மொபைல் வச்சுருக்கா போல் அதில் எல்லாமே ரெக்கார்டே எல்லாம் பார்த்துட்ருக்காங்க நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன் நீ வந்து என்னை ஏமாத்திட்டேங்கும் போது இதுக்கு மேலே நீ ஒன்றும் பேசி ஆக போகிறதில்லை இங்கே எல்லா உண்மையே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான் உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன்னு மிரட்டும் போது நம்ம ஹீரோ வந்து அங்கே வந்து உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருப்ப இதுக்கு மேலலாம் நீ ஒன்றும் செய்ய முடியாது நீ இனிமேல் ஜெயிலு தான் உனக்கு கரெக்டான இடம்னு சொல்கிறான் இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம ஹீரோ வந்து ஹக் பண்ணிக்கிறா அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போ அப்பாவை பார்க்குறா அந்த ஆளு வந்து இறந்து போகிற ஸ்டேஜில் இருக்காரு அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அவரோட பாய்சன்லாம் எடுத்து நம்ம ஹீரோன் இப்போயாவது உண்மையை சொல்லுங்கள் எங்கள் அம்மா வந்து எங்கே இருக்காங்கன்னு கேட்குறா அவர் வந்து உண்மையை சொல்லிடுறாரு இது இதெல்லாம் கேட்டு அவள் தங்கிச்சு உங்கள் அம்மா இருக்கிற இடத்துல நீ போறியன்ட்டி சரியான கோவத்தில் போகிறான் ஆனால் நம்ம ஹீரோயின் எப்படியோ வந்து அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சிடுறா நான் அந்தம்மா உங்கள் பொண்ணு என்னை மன்னிச்சிடுங்க நான் வந்து உங்களை காப்பாற்ற கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி ஆனால் இனிமேல் வந்து நான் உங்களை எங்கேயும் விட மாட்டேன்ட்டு இவள் வந்து சொல்லி அழுகிறான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடில நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணோம்மா உன்னை பார்க்கணும் நானும் ரொம்ப எதிர்பார்த்தோம்மா சொல்கிறேன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அவள் இங்கே எல்லோரும் வந்து இப்போ சந்தோஷமாக இருக்கீங்க என் சந்தோஷத்தெலாம் நீங்கள் பறிச்சிட்டுன்னு சொல்லிட்டு நான் உன்னை கொல்லாமல் மாட்டேன்னு நம்ம ஹீரோயினை போய் அவள் கொல்ல போகிறாள் அப்போ வந்து நம்ம ஹீரோ அவங்க ஆளுங்களோட வந்து நான் அவளை வந்து தடுத்துடுறாங்க அவள் வந்து அவள் அம்மாட சொல்கிறா இவங்க தான் வந்து உங்களோட மருமகன் இத்தனை நாள் வந்து இவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டாங்கும் போது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா என் பொண்ணு நீ தான் இத்தனை நாள் பார்த்துக்கிட்டியான்ட்டு இனிமேல் நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கலாம் இதை பற்றி நீங்கள் இமோ யோசிக்காதீங்க அவங்க விரும்பவும் உங்களை எங்கேயும் விட மாட்டோன்னு இவங்க சொன்னாங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல இந்த மாதிரி ஒரு மர்மம் கிடச்சிருக்காருன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படியே இந்த ஸ்டோரியை வந்து முடிச்சிட்டாங்க ஓகே உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு புதிய ஸ்டோரியில மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ பை பாய்